அப்போ வந்து இலங்கையில ஈழத் தமிழர்கள் கொண்டதுக்கான ஏதாவது ஒரு காரணம். ஆமா, ஆக்சுவலா இந்த ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் சீனா என்ன பண்ணுது, விடுதலை புலிகள் ஆளும் அதுதான் இருக்கும் பொழுது, ஆட்சியில இருக்கும் பொழுது சீனா கேக்குது, இந்த மாதிரி நீ எனக்கு ஹம்பன் தோட்டாவை கொடுத்துரு, ஹம்பன் தோட்டா வந்துட்டு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அங்க வந்து ஒரு ராணுவ தளவாடமும் ஒரு ஹார்பர் வச்சுக்கிறோம், வச்சுட்டு விடுதலை புலிகளுக்கான நாட்டை ஈழத்தை வந்து நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வராங்க. ஒரு பிரபாகரன் மறுத்துறாரு, ஏன் அவர் மறுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படி அங்க ஒரு ராணுவ தளவாடம் அமைக்கப்பட்டுச்சுன்னா சீனாக்கும் இந்தியாவுக்கும் ஆகாது. சீனாக்கும் இந்தியாவுக்கு ஆகாதுன்னா சீனா காரங்க போய் இந்தியா மேல ஏதாவது பிரச்சனை வரும்போது போறோம், இல்ல வந்து ஏதாவது ஒரு அதிகார பிரச்சனை ஏதாவது செய்யறாங்கன்னா பாதிப்படைகிறது வந்து தமிழர்கள் தான். ஏன்னா அவன் இந்தியாக்காரன் நினைச்சு நம்மளை கொண்டுருவான், நம்ம இந்தியாலே நம்ம அவனுக்கு தெரியும், இந்தியாக்காரங்க தெரியும், பட் அவனுக்கு தெரியாதுல்ல, நம்மளை கொண்டுருவான், கொண்டோம்னா அப்புறம் பிரச்சனை, நம்ம மக்கள் தான் சாவாங்கிற ஒரு புரிதல் வந்தோடனே அவர் இல்ல இல்ல ஹம்பன் தோட்டாக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி சீனாவும் ஆதரிக்கல, விடுதலை பிள்ளைகள் சீனா ஆதரிக்கல, ஏன்னா இந்த ஆள் விடமாட்டிக்கிறாரா நம்மள அப்படின்ட்டு அவன் ஒதுங்கிட்டான். அமெரிக்கா என்ன பண்ணுது, சரி இதை பயன்படுத்தி அமெரிக்கா வந்து என்ன பண்றோம், திருகோணமலையில வந்து நாங்க ஒரு லெபார்டரி செய்ய போறோம், ஒரு வாட்ச் லெபார்டரி, ஸ்கை இதெல்லாத்தையும் நாங்க ஆய்வு செய்யறதுக்கு அந்த இடத்துல இருந்து நாங்க ஒரு லெபார்டரி வைக்க போறோம்னு கேக்குறாங்க. அதையும் ஒரு திருகோணமலையும் தர மறுக்கிறாரு, ஏன்னா அங்க ஒரு அப்சர்வேட்டரியோ இல்ல ஒரு லெபார்டரி ரிசர்ச் ஃபெசிலிட்டியோ வச்சா அவன் யாரை வாட்ச் பண்ணுவான், நம்மளதான் வாட்ச் பண்ணுவான். இங்க திருப்பி தமிழ்நாட்டுக்கு தான் ப்ராப்ளம்ங்கிறத தமிழ்நாடு முழுக்க சர்வேலன்ஸ்ல போகுங்கிறத தெரிஞ்ச உடனே திருகோணமலை அதையும் தர மாட்டேன்னு சொல்லி மறுத்தாரு. நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தமிழர்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம தமிழ்நாட்டு தமிழர்கள் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஈழ கனவை தள்ளி போட்டாரு தலைவர் பிரபாகரன். ஆனா அந்த தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் பிரபாகரனை நிறைய பேர் வந்து தீவிரவாதிகள் பேசிக்கிட்டு இருக்கிறது, புரிதல் இல்லாமல் இருக்கிறது. இந்த புரிதல் வந்து தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு வரணும், இன்னைக்கு ஒரு பெருவாரியாக கொண்டு வந்து சேர்த்தாச்சு, இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அவர் தான் நம்மளுடைய உண்மையான தலைவர், நம்ம தமிழ் மக்களுக்காக தான் குடும்பத்தையே களத்தில் இறக்கி போராடினவருங்கிற அந்த புரிதல் வந்திருக்கு. அந்த புரிதல் இன்னும் பெருவாரியான மக்களுக்கு போய் சேரும். கண்டிநாயகர் அப்படிங்கிறது வந்து நான் எடுத்த ஒரு ஆவணப்படம், இலங்கையோட உண்மையான வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு. அங்கே உண்மையாகவே இலங்கையை ஆள்றது சிங்களவர்கள் கிடையாது, தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டை அடக்கி ஆண்ட தெலுங்கு மன்னர்கள் தான் அங்கே போய் உட்காந்து கண்டிநாயகர்களாக ஆண்டிருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு இலங்கையோட ராஜாக்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, இவங்களா அரசியல்வாதிகளாகவும் இருக்கிறாங்க. எல்லாமே ஜெயவர்தனையிலிருந்து ராஜபக்சேலிருந்து ஸ்ரீசேனாலிருந்து எல்லாருமே வந்து இந்த நாயக்கருடைய மரபை வம்சத்தை சார்ந்தவங்க தான். அவங்க ஒரிஜினலாக சிங்களர்கள் கிடையாது, ஒரிஜினலாக புத்திஸ்டும் கிடையாது. அவர்களெல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டிலிருந்து போய் மதுரை தஞ்சை பகுதியிலிருந்து போன தெலுங்கர்கள் தான். இதுதான் வந்து உண்மையான வரலாறு, அதை தான் நாங்கள் அந்த வரலாற்று ஆதாரங்களோட அந்த ஆவணத்தில் சொன்னோம். இதை நம்ம சொல்லி வெளியில் கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு அரசியல்வாதிகளுக்கு, தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய தெலுங்கு அரசியல்வாதிகள், அதாவது ப்ரோ தமிழ்னு தங்களை காமிச்சுக்கிட்டு ஆளக்கூடிய தெலுங்கு அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பெரிய சவுக்கடியாக இருக்குங்கிறதுனால அந்த ஆவணப்படத்தை வெளியிட விடாமல் பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணி தடுத்தாங்க. இதான் நடந்தது.